ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய முன்னோர்கள் நாம் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு நிறைய வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க அதுல ஒரு விஷயம்தான் திருஷ்டி ஏற்படாமல் இருக்கிறது கண்ணேறு திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்காக பல வழிகள் நம்முடைய நாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது கல்லடிப்பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த கண் திருஷ்டி அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கு அப்படின்னா நிறைய இருக்கு அதுல ஒரு சில வழிகளை மட்டும் இந்த பதிவில் உங்களுக்கு தர இருக்கின்றேன் பொதுவாகவே இந்த கண் திருஷ்டி படக்கூடாது அப்படின்னா அவர்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு நெற்றில திருநீறு மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருமண் இது போன்ற தெய்வீக சின்னங்களை அணிந்து கொண்டால் அவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படாது அதனால்தான் குங்குமம் வச்சுட்டு வெளியில் போனோம் மஞ்சள் வச்சுட்டு வெளியில் போனோம் சந்தனம் வச்சுக்கணும் திருமண் போடுற பழக்கம் இருக்கிறவங்க திருமண் போட்டுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அது இல்லாமல் கழுத்தில் ருத்ராட்சம் ஸ்படிகம் இது போன்ற நல்ல உயர்ந்த இறை சிந்தனையை இறை நம்பிக்கையை இறை ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள் நம் உடலோடு இருக்கின்ற போதும் நமக்கு திருஷ்டி ஏற்படாது இதற்கு அப்புறமா சில பேர் வந்து காலில் கருப்பு கயிறு கட்டுவாங்க கையில் கருப்பு கயிறு சிகப்பு கயிறு அல்லது தலை முடி வந்து கயறு மாதிரி பின்னி கால்ல போடுவாங்க கையிலையும் போட்டுக்குவாங்க இதுவும் வந்து கண் திருஷ்டிக்கு நல்ல பலனை பெற்று தரும் இதெல்லாம் நாம நம்முடைய உடல்ல போட்டுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் குழந்தையில இருந்து இப்ப ஆரம்பிப்போம் இப்போ ஒரு குழந்தைக்கு கண் திருஷ்டி ஏற்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிறந்த குழந்தை பதினாறு நாள்ல இருந்து அந்த குழந்தைக்கு கருப்பு பொட்டு நல்ல சுத்தமான கரிசலாங்கண்ணியினுடைய சாரில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய நல்ல தூய்மையான குழந்தைங்களுடைய தோல் அது வந்து ரொம்ப 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 மென்மையானது அதனால நாம ரசாயனம் கலந்த எதையும் பயன்படுத்தி அலர்ஜியை ஏற்படுத்திடக்கூடாது குழந்தைங்களுக்கு வந்து அந்த சுத்தமான மை கொண்டு நெத்தியில கண்ணத்துல அப்புறமா இந்த தாவங்கட்டையில் சில பேர் வந்து இந்த நெற்றி பொட்டில் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தை வந்து என்ன கலராக வேணா இருக்கட்டும் ஆனால் இத்தனையும் அந்த குழந்தை குளிப்பாட்டி பொட்டு வைப்பாங்க அது குழந்தைக்கு கண் திருஷ்டியை ஏற்படாதார் பெத்தவங்க கண்ணே வந்து குழந்தைங்க மேலே அந்த நேரத்தில் ரொம்ப புடையும் என் பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கான் பார் எப்படி சிரிக்கிறான் பார் எப்படி குப்புரப்படுக்கிறான் பார் அப்படின்னு அந்த திருஷ்டியும் வராது அது இல்லாமல் ஒவ்வொரு நாளும் குழந்தைக்கு ராத்திரி ஆன உடனேயே சின்ன குழந்தையில செஞ்சுருப்பாங்க குளிக்க ஊற்றும் போதே அந்த குழந்தைக்கு வந்து திருஷ்டி சுற்றி ஊற்றுற பழக்கம் உண்டு அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஆலம் கரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வெறும் ஆலம் மட்டும் கரைச்சி அதில் வந்து சூடமோ அல்லது வேற எதுவுமே ஏற்றாமல் பொதுவாக நாம் ஆலங்க கரைக்கிறோம் இல்லீங்களா அந்த மாதிரி ஆலம் கரைச்சிட்டு அதுல ரெண்டு வர ஒரே ஒரு வெத்தலை அதை மட்டும் கிள்ளி போட்டு குழந்தைக்கு ராத்திரி தூங்கும் போது ஆலம் எடுத்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆலம் எடுத்துட்டு அந்த குழந்தையை தூங்க வச்சோம் அப்படின்னு சொன்னா குழந்தையாக இருக்கிற காலத்தில் கண் திருஷ்டி ஏற்படாது சரி இப்ப குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க ஒரு அஞ்சு வயசுக்கு மேல குழந்தைங்களுக்கு வந்து நாம உப்பு சுத்தி போடலாம் அதுவே குழந்தைங்களுக்கு நல்ல திருஷ்டியை வந்து கழிக்கக்கூடிய ஒரு பொருளாக அமையும் இந்த திருஷ்டி கழிக்கிற போது உப்பு அப்படிங்கிற அந்த பொருள் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பெரியவங்களுக்கு கூட இது செய்யலாம் வாரத்துக்கு ஒரு நாள் பெண்களா இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் ஆண்களா இருந்தால் சனிக்கிழமை அன்னைக்கும் உப்பு இருக்குது இல்லைங்களா ரெண்டு கையிலையும் உப்பு வச்சுட்டு இன்னொரு இன்னொருத்தரை சுத்த சொல்லலாம் இல்லை நாமளே கூட நமக்கு சுற்றிக்கலாம் நாம் வலப்புறமாகவும் இடதுபுறமாகவும் அந்த உப்பை உள்ளங்கையில் வச்சு சுற்றிட்டு நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் மேலேருந்து கீழே அந்த உப்பை வந்து இறக்கிட்டு நம்ம குளிக்க வச்சுருக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா பக்கெட்டில் அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியில் வந்து அந்த உப்பை போட்டுடலாம் அப்படி உப்பை போட்டு அந்த தண்ணியில் அந்த உப்பு கரைஞ்ச பிறகு அதை கொண்டு வெளியில் நாம் ஊற்றிடணும் இப்படி திருஷ்டி கழிக்கலாம் இன்னொரு முறையும் இருக்க நாம் குளிக்க வச்சிருக்கிற பக்கெட் தண்ணியில் நல்ல உப்பு ரெண்டு கைப்படி மூணு கைப்படி அதில் உப்பு நிறைய போட்டு அந்த தண்ணீரை நாம் ஊற்றி குளிச்சிக்கலாம் அப்படி செய்கிறதுனாலையும் நமக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டிகள் அப்படிங்கிறது கழியும் இது பெரியவங்களும் செய்யலாம் அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட யார் வேண்டுமானாலும் இந்த முறையில் திருஷ்டி கழிக்கலாம் இன்னொரு முறையும் இருக்கு உப்பு கொஞ்சமாக அதில் வந்து கடுகு அதுக்கப்புறமா வந்து வரமிளகா நம்ம வீட்டு வாசல்லேருந்து எடுக்கக்கூடிய மண் இது அத்தனையும் ஒன்னாக சேர்த்து ஒரு அட்டை பெட்டியில் வச்சு அதில் கொஞ்சம் காகிதங்கள்லாம் வச்சு அந்த காலத்தில் இதுக்குன்னே ஒரு ஓலைப்பெட்டி வச்சுருப்பாங்க இப்போ அதெல்லாம் நிறைய இடங்களில் கிடைக்கறதில்ல அதனால் ஒரு அட்டை பெட்டி வச்சு அதில் காகிதம் எல்லாம் வச்சு இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு எல்லாேருக்கும் யார் யாருக்கு சுத்தணும்னு நினைக்கிறோமோ குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அதை சுற்றிட்டு வாசலில் கொண்டு போய் வச்சு அதை எரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடுகு அப்படி படப்பட படப்படன்னு வெடிக்கும் மிளகா வந்து காந்தவே காந்தாது உப்புலேருந்து அந்த வெடிக்கிற சத்தமே வந்து நமக்கு கேட்கவே கேட்காது எல்லாம் இருந்தால் கிராமத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க பாரு எவ்வளோ திருஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அப்போ எவ்வளோ கண் திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறத நாம கண் கூடாகவே நேராக பார்க்க முடியும் அந்த முறையிலையும் எப்போ செய்யலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் இந்த மாதிரி ஓலை பெட்டிலேயோ அல்லது அட்டை பெட்டியிலையோ வச்சு சுற்றி போடலாம் இது வந்து பொதுவாக வீட்டில் நாம சுத்துறதுக்கான முறைகள் சரி வீட்டுக்கு இன்னும் நிறைய முறை உண்டு அமாவாசை அன்னைக்கு பூசணிக்கா உடைக்கலாம் அது இல்லாம வீட்டுக்குள்ள நாம நுழைகின்ற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த நுழைகின்ற இடத்துல ஒரு நிலை கண்ணாடி வைக்கலாம் விநாயகருடைய படம் வைக்கலாம் இதெல்லாம் வந்து கண் திருஷ்டி இல்லாம இருக்கிறதுக்கு வாசல்ல வீட்டுக்கு வெளியில வந்து திருஷ்டி பொம்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது வைக்கலாம் திருஷ்டி பூசணிக்காய் வைக்கலாம் இதெல்லாம் வீட்டுக்கு கண் திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் செய்யலாம் வீட்டுக்குள்ள நுழைகின்ற இடத்துல உருளி இருக்கு இல்லைங்களா அந்த உருளி வச்சு அதில் தண்ணீர் நிரப்பி அதில் வந்து பூக்கள் போட்டு வச்சு பக்கத்துல உப்பு ஒரு பாத்திரத்தில் உப்பு வச்சு அதில் ஒரு எலுமிச்சம் பழத்தை ரெண்டா நறுக்கி ஒரு பாதியில மஞ்சளும் இன்னொரு பாதியில குங்குமமும் வச்சு அதை அப்படியே அந்த உப்புக்கு மேலே வச்சு ஒரு கண்ணாடி டம்ளர் அந்த கண்ணாடி டம்ளர்ல ஒரு முக்கால் டம்ளருக்கு தண்ணி வச்சு ஒரு எலுமிச்சம் பழத்தை அதுக்குள்ளே போட்டு அதை அந்த உப்பு இது அத்தனையும் ஒன்றா ஒரே இடத்துல பார்வையில் வச்சோம் அப்படின்னா வீட்டிற்கு எந்த விதமான திருஷ்டியும் ஏற்படாது எந்த கெடுபலனும் ஏற்படாது இப்படியும் வீட்டில் ஏற்படுற திருஷ்டியை கழிக்கலாம் இல்லை வீட்டில் வந்து ஏதாவது நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரத்தம் சிந்திக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ரொம்ப திருஷ்டியாக இருக்குது என்னென்ன கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப பயப்படுறவங்களா இருந்தால் வெண்கடுகு இருக்கு இல்லைங்களா அந்த வெண்கடுகோட உப்பு கல் உப்பு நான் உப்பு உப்புன்னு சொல்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் கல் உப்பு அப்படிங்கிறத நீங்களாக போட்டுக்கணும் தூள் உப்பு எதுக்குமே பயன்படுத்தக்கூடாது எல்லாமே வந்து கல் உப்பு தான் பயன்படுத்தணும் அந்த கல் உப்பையும் வெண்கடுகையும் ஒன்றாக சேர்த்து அந்த வீட்டுக்குள்ளே நாம் நடக்கிற இடம் நம்முடைய அடுப்படி பூஜை அறை நம்முடைய ஹால் எதுவாக இருந்தாலும் வீடு முழுக்க இரவில் அதை முழுக்க பரப்பிடணும் வீடு முழுக்க தூவணும் வீடு முழுக்க அதை தூவிட்டு அடுத்த நாள் காலையில் அதை சுத் சுத்தமாக கூட்டி எடுத்துட்டு மறுபடியும் மாலையில் அது வேற ஒரு கடு அதே திருப்பி தூவக்கூடாது வேற வெண்கடுகும் வேற அந்த உப்பையும் சேர்த்து எப்படி முதல் நாள் தூவினோமோ அதே மாதிரி அடுத்த நாளும் வீடு முழுக்க தூவிட்டு மறுபடி காலையில் அதை கூட்டிட்டு மறுபடி சாயந்தரம் இதே மாதிரி விளக்கு வச்சதுக்கப்புறம் மூன்று நாட்கள் இதே போல தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் எத்தனை பெரிய துன்பமான காரியம் இந்த திருஷ்டியினால நேர்ந்தாலும் அது அந்த இல்லத்திலிருந்து நிவர்த்தியாகும் வெண்கடுகு வந்து மிக மிக பலனை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று அது உப்போடு சேருகிற போது இன்னும் அத்தீத்தமான நன்மையையும் நமக்கு பெற்றுத்தரும் இப்படி ஒரு இல்லத்தில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான திருஷ்டிகளையும் நம்மளால நீக்கிக் கொள்ள முடியும் சரிங்க வியாபாரம் பண்ற இடத்துல நாங்க என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு நீங்க அதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு வியாபாரம் பண்ணக்கூடிய இடம் அது கடையா இருந்தாலும் அலுவலகமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அங்க ஒரு விநாயகருடைய படம் மாட்டி வைக்கலாம் கற்பக விநாயகர் ரொம்ப ரொம்ப விசேஷம் தொழில் விருத்தியும் நமக்கு அந்த இடத்துல ஏற்படும் வாசல் வந்து படிகாரம் கட்டலாம் எலுமிச்சம் பழம் மிளகாயோட சேர்த்து கட்டுவோம் இல்லைங்களா கருப்பு கயிறில் அந்த மாதிரி படிகாரமும் வாசலில் கட்டி வைக்கலாம் நுழையிற இடத்துல அதை தாண்டி நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த இடம் பார்வைப்படக்கூடிய இடத்துல நான் வீட்டில் வைக்க சொன்னேன் இல்லைங்களா ஒரு கண்ணாடி டம்ளர் அதற்குள்ள ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு தண்ணியில் அதுவும் வைக்கலாம் அது நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துல அன்றாடம் அந்த தண்ணீரை மாற்றி 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 இந்த புது எலுமிச்சம்பழம் போட்டு நீங்கள் வச்சா வியாபாரமும் பெறவும் கடைக்கு திருஷ்டியும் ஏற்படாது வீட்லேயும் நீங்கள் வைக்கக்கூடியவங்க அன்றாடம் முடிஞ்சா மாற்றலாம் இல்லைன்னா வெள்ளி செவ்வாய் கண்டிப்பாக அந்த எலுமிச்சம்பழத்தையும் தண்ணியையும் மாற்றிடணும் தண்ணீரின் நிறம் மாறின பிறகு அதை வச்சுக்க கூடாது கண்டிப்பாக அந்த தண்ணீர் சுத்தமானதாக அமைந்திருக்கணும் இந்த முறையில் நீங்கள் கடையிலையும் வச்சுக்கலாம் வீட்லையும் வச்சுக்கலாம் இது தவிர கடையாக இருக்கிறவங்க அம்மாவாசை அம்மாவாசைக்கு கடையில வந்து ஒரு பூசணிக்காய் சுத்தி உடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கடைக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டியும் குறையும் எலுமிச்சம்பழம் சுத்தலாம் தேங்காய் சுத்தலாம் பூசணிக்காய் சுத்தலாம் இதெல்லாம் அவரவர்களினுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நாம வியாபார இடங்கள்ல இதை செய்து நம்முடைய திருஷ்டிகளை நீக்கிக்கலாம் இதுல வாய்ப்பு இருக்கிறவங்களா இருந்தா கடல் தண்ணி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க கடல் தண்ணியை எடுத்துட்டு வந்து அதை நீங்க சேமிச்சு ஒரு கேன்ல சேமிச்சு வச்சுக்கிட்டு கடைகளுக்கு இதை செய்தால் ரொம்ப விசேஷம் தினம் தோறும் காலையில் கடையை திறந்த உடனேயே கடல் தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து அந்த மஞ்சள் நிறம் தெரிகிற மாதிரியே தெளிக்கலாம் தப்பு கிடையாது மஞ்சள் நிறம் தெரிகிற மாதிரி கடல் தண்ணியில வந்து நீங்கள் அந்த கடை படியில வாசலுக்கு முன்னாடி தெளித்தோம் அப்படின்னா கடைகளுக்கு ஏற்படக்கூடிய பெரிய திருஷ்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறையும் வீட்ல கூட வந்து நீங்க இதை செய்யலாம் ஆனா வீட்டுக்கு அவ்வளோ தேவைப்படாது கடை ஏன்னா வியாபாரம் பண்ற இடம் இல்லையா அவங்க கடையில அவ்வளோ நடக்குது அவங்க கடைக்கு மட்டும் கூட்டம் வருதா அந்த கடையில் மட்டும் ஜனங்க போறாங்க இந்த மாதிரி நிறைய திருஷ்டி கடைகளுக்கு ஏற்படும் அதனால கடையில உள்ளவங்க செய்யலாம் கடல் தண்ணி கிடைக்கல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை கல் உப்பை தண்ணியில கரைச்சி அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அதை வாசல்ல தெளிச்சிங்க அப்படின்னு சொன்னா கண் திருஷ்டி ஏற்படாது பொதுவாக வந்து ஒருத்தரை நம்ம பார்க்குற போது என்னங்க இவ்வளோ இருக்கா திருஷ்டிக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இன்னும் எவ்வளவோ இருக்குங்க இந்த திருஷ்டி பற்றி ஏன்னா ஒருத்தர் பார்வை மாதிரி இன்னொருத்தர் பார்வை அமையாது சில குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டு யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாது அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அந்த மிச்சம் இருக்கிற சாதத்தை குழந்தைக்கு மூணு தடவை தலையை சுற்றி ஒரு காக்காய்க்கோ ஒரு நாய்க்கோ சாப்பிட போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு சாப்ப அப்பாட்டினால ஏற்பட்ட அந்த திருஷ்டி நீங்கோ இந்த மாதிரி குழந்தையிலிருந்து பெரியவங்க வர அவ்வளோ பேருக்கும் கந்திருஷ்டி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக திருஷ்டி கழிச்சா அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் எதிர்பாராத மன உளைச்சல் கை கால் வலி மன சோர்வு உடம்புல ஒரு தெம்பில்லாம இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்கும் இந்த கந்திருஷ்டி காரணமாக அமையும் அதனால அவங்க நான் நிறைய வழி சொல்லியிருக்கேன் யார் யாருக்கு என்னென்ன வழி சாத்தியமோ அந்த வழியில் செய்து இந்த கந்திருஷ்டியிலிருந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழலாம் இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்